குட்டீஸ், இன்னைக்கு நம்ம கதை புதையல்ல த கிரைங் பிரின்சஸ்ங்கிற ஒரு குட்டி கதையை பார்க்க போறோம். இளவரசி ஆலிஸ் வந்து எந்நேரமோ அழுதுகிட்டே இருப்பாங்கல்லாம். காலையில மதியம் ராத்திரின்னு எப்ப பார்த்தாலும் ஆன்னு அழுதுகிட்டே இருப்பாங்கல்லாம். ராணிக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சாம். இந்த அழுகிற சத்தம் தாங்க முடியலன்னு காதுகள்ல பஞ்சு போட்டு அடைச்சிப்பாங்கலாம். இளவரசி அழுதுகிட்டே இருக்கிறதுனால அரசர் வந்து ஒரு அழகிய கிரீடமும் நகையையும் போட்டு விட்டாரா. அது போட்ட உடனே இளவரசி இன்னமும் ஆன்னு அழ ஆரம்பிச்சாலாம். ஒரு ஜோக்கர் வந்தார். அந்த ஜோக்கர் வந்து இளவரசிய சிரிக்க வைக்கிறதுக்காக நிறைய ஜோக் சொன்னாராம். ஆனா ஆலிஸ் வந்து சிரிக்கவே இல்லையா, அதிகமா அழ ஆரம்பிச்சிட்டாலாம். சரின்னு ஒரு மந்திரவாதி வந்து மந்திரம் போட்டாராம். அப்பையும் இளவரசி சிரிக்கவே இல்லையா, அழுதுகிட்டே இருந்தாலாம். சொல்ல போனா அந்த கோலை ரெண்டா உடச்சிட்டாலாம். ரொம்ப அதிகமா அழுந்தாலாம். அரசருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல, ரொம்ப கவலையா இருந்தாரு. யார் இளவரசியுடைய அழுகைய நிப்பாட்டுறாங்களோ, என்கிட்ட இருக்க எல்லா தங்கமுமே அவங்களுக்கு நான் பரிசா கொடுப்பேன்னு அறிக்கைய அறிவிச்சாராம். தூர தேசத்துல இருந்து இளவரசர் டாம் வந்து குதிரையில வந்தாராம். நான் இளவரசியுடைய அழுகைய நிப்பாட்டுறேன்னு சொன்னாராம். உடனே அரசர்கிட்ட, இதோ இளவரசி தலையில கிரீடமா ஒன்னு வச்சிருக்கீங்க தானே, அதை தூக்கி போடுங்க. அவ கழுத்துல நகை போட்டிருக்கீங்க தானே, அதை எடுங்க. ராணி அவர்களே, இளவரசிய உங்க கையில தூக்குங்க. இதோ இந்த பால் பாட்டில இருக்க பாலை கொடுங்க அப்படின்னு சொன்னாராம். ராணியும் பால் பாட்டில இருக்க பாலை கொடுத்தாங்களாம். இளவரசி அந்த பாலை குடிச்ச உடனே அழுகைய நிப்பாட்டிட்டாங்களாம். அரசர் தான் சொன்னபடி தான் கிட்ட இருக்க எல்லா தங்கத்தையும் டாமுக்கு கொடுத்துட்டாராம். இளவரசியுடைய அழுகை நிப்பாட்டின உடனே இந்த ராஜ்யத்துல எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா. ஆனா ராஜா ராணி மட்டும் சோகமா இருந்தாங்களாம். காரணம், அவங்க கிட்ட ஒரு சொட்டு தங்கம் கூட இல்லை, எல்லாமே போயிடுச்சு. அவங்க உப்போ அப்படின்னு அழுதுகிட்டே இருந்தாங்கலாம். இவங்க அழுகிற சத்தம் தாங்க முடியாம ஆலிஸ் இளவரசி தன்னுடைய காதுகளை பஞ்சால அடைச்சிக்கிட்டாங்களாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா குட்டீஸ்? பாய்.